அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஜும்மா சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டுதுவா சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில், அவசரப்படாதீங்க தரும், அவசரப்பட்டு நீங்கள் வார்த்தைகளை விட வேணாம், நான் ஏன் போட்டேன்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லி. அப்போ சிலர் வந்து எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க, தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆதரவாக கதைச்சிட்டு சொல்லி போட்டிருந்தாங்க. சிலர் வந்து கோவப்பட்டிருந்தாங்க, நியாயமான விஷயம் தான், ரெண்டுமே நியாயமான விஷயம் தான். ஏனென்றால் அதில் ஒரு அந்த தெளிவின்மை வந்துடுச்சு அந்த அந்த நம்மளோட பதிவியில். ஏன் தெளிவின்மை இருந்துச்சுட்டு சொன்னால், அந்த அதில் தெளிவாக நாள், அதாவது அந்த கூட்டுதுவா விஷயத்தில் நாம் தெளிவாக நாள், இவர் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை போட்டார்னு சொல்லி கூட்டுதுவாவுக்கு எதிரான ஆட்கள் தொகைவாதிகள் வந்து அதை சம்மந்தமாக பேசினாங்க. மத்தாக்கள் வந்து ஆஹா இவர் போட்டிருக்காரே விஷயம் உள்ள இவ்வளோ சொல்லியிருக்காரே, ஸோ இவரை நம்ம என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக அவங்க வந்து இன்றைக்கி தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே வந்து பொருத்தமற்ற விஷயம். ஏனென்றா நம்ம இந்த விஷயத்தை குடுதுவா சம்மந்தமாக பேசுகிறதுக்கு தகுதியாக நான் இல்லை, இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அதாவது மௌலவி குடுதுவா ஓதக்குள்ளே, சாரி துவா ஓதக்குள்ளே வலது பக்கம் நான் வந்து தொங்கல் இருந்தால் தொழுதுக்கிருந்தேன். அந்த நேரம் வந்து என்னை பின்னுக்கு இருந்தார்கள் வந்து துவாக்கு கையேந்தி ஆமின் சொல்லுறது நான் அவதானித்தேன். அப்புறம் நான் ஒரு ஆளை கையை தட்டி விட்டேன், அவர் அதை இது செய்யலை, திரும்பவும் ஆமின் சொல்லிக்கிருந்தார். அப்புறம் நான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்துட்டேன். அப்புறம் அது ரெண்டாக ரெண்டு மூணு பேர் அது சம்மந்தமாக என்னது துவா ரெண்டு ஓட்டு மாவுலி ஓதுல ரெண்டு ஓட்டு ஒரு சின்ன சில சில பொண்ணு வந்துச்சு. அப்போ நான் வந்து அதுலேருந்து வெளியில் வந்து எனக்கு அந்த ஐடியா வரல, இந்த இந்த டைமில் வீடியோ ஒன்று போட்டோம் ஐடியா வரல. அப்போ நான் சும்மா இருக்க டைமில் ஃபேஸ்புக்கை பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் வந்து அலிபின் பிரசாதியில் வந்து பதிவு கொண்டு இருக்கு, என்ன பதிவு கொண்டு அதை ஃபுல்லாக வாய்ச்சி போனால், முபாரக் மௌலி வந்து அண்மை காலமான அவருடைய செயற்பாடுகள் வந்து நடுநிலையான போக்கி தழுவி இருக்கிறது, அதாவது தௌஹீத் வாதியாகவும் இல்லாமல் இருக்குது, தப்லீக் வாதியாகவும் இல்லாமல் இருக்குது, ஜமாத் இஸ்லாமிய வாதியாகவும் இல்லாமல் இருக்குது, இடையில நின்றுக்கு அவர் குளம்புறார் என்ற மாதிரி அந்த பதிவு இருந்துச்சு. எனக்கு அது அடுத்தோடு சேர்ந்து வந்து இப்போ வந்து அவர் பதிவுகள் வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டுதுவா வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி அல்லது அப்படியான செயற்பாடுகளை வந்து என்கரேஜ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பதிவுகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அந்த விஷயங்களை, இப்போ இப்போ இன்றைக்கி நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழுக்கு வந்து அவர் அந்த துவாவை வந்து டவுன்லோட் பண்ணி அவ்வளோ மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு வேணுமெண்டாக போட்டு விடுவேன். அப்போ என்னென்னு கேட்டால் இது தெளிவுனால ஒரு குழப்ப நிலை. அப்போ தாங்க வந்து எங்கள் எங்களோட ஊருக்குள்ளே மருதமனைக்குள்ளே தப்லீக் வாதி இருக்காங்க, தௌஹீத் வாதி இருக்காங்க, ஜமாத் இஸ்லாமி வாதி இருக்காங்க, அதே மாதிரி எஸ்எல்டிஜே காராக்கள் இருக்காங்க, அப்துல்லா பைல்வானிசம் குண்டாக்கள் இருக்காங்க, அப்போ நிறைய பேர் எல்லா விதமான ஆக்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஒரு தௌஹீத் வாதியை வந்து ஒரு நடுநிலைவாதியாக காட்டுறது அபத்தம். என்னண்டா ஒரு நடுநிலைவாதின்னு சொல்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முனாஃபிக் மாதிரி, அப்படி அப்படி தான் நம்ம அதை எடுக்கலாம். ஏன்னா ஒரு தௌஹீத்வாதியும் இல்லாமல் இருக்குது, ஜமாத் இஸ்லாமிலையும் இல்லாமல் இருக்குது, தப்லீக்லையும் இல்லாமல் இருக்குது, அத்துவா பைல்வானிசம் அதில் அதில் கூட இல்லாமல் இருக்குது, இவர் வந்து நடுவில் ரெண்டுக்கு இல்லாத குழப்புற மாதிரி ஒரு ஆளத்தை நாங்கள் நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லி நாங்கள் அதோடதை முத்திரை குத்தலாம். அப்போ முபாரக் மௌலி ஒரு நடுநிலைவாதியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்டா, நிச்சயமாக அது அவர் நடுநிலைவாதி அல்ல. அவர் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இதுவரைக்கும் வந்து தௌஹீத்தில் தௌஹீத் இல்லை வந்து தௌஹீத்வாதியாக இருக்கத்தோடு அவர் தௌஹீத பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தாயியாகவும் அவர் இருக்கார். ஸோ அவர் வந்து நடுநிலைவாதி அல்ல, அவர் பக்கம் சார்ந்தவர், தௌஹீதின் பக்கம் சார்ந்தவர். எனவே நாங்கள் வந்து அவர் நடுநிலையாக காட்டுறது அபத்தம். ரெண்டாவது வந்து கூட்டுதுவா ஓதினாரா இல்லையா என்று சொல்லி கேட்டால், அது கூட்டுதுவா இல்லை. கூட்டுதுவான்னு சொல்கிறது எப்போ வந்து கூட்டுதுவான்னு சொல்கிறது ஒரு மௌலவி அல்லது இமாம் வந்து துவா ஓத மாமூன்கள் வந்து ஆமின் சொல்லணும், ஆமின் சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஆமின் சொன்னால் அது வந்து கூட்டுதுவான்றதை பிரதிபலிக்கும். ஏன் அப்போ சிலாக்கள் செய்து ஆமின் சொன்னாங்க தானே, அது நீங்கள் அவதானித்த தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால், அவங்களுக்கு அறியாமை காரணமாக அவங்க அதை செய்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கே தவிர, அவங்களுக்கு வந்து அவங்க ஆமின்னு சொன்னதால் அது கூட்டுதுவாக ஆகிவிட முடியாது. ஏன் அவர் நீங்கள் அவர் வந்து மையத்து ஜனாசா அடக்கும்போது அடக்கிவிட்டு அவர் செய்திருக்காரு தானே அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுவும் கூட்டுதுவாக இல்லை. அது அவரை பொறுத்த அளவில் அவர் கொஞ்சம் நெகிழ்வான ஒரு ஒரு போகக்கூடிய ஆள், மனசளவில் அவர் வந்து நெகிழ்வான போகக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ எப்படின்னு சொன்னால், அவர் வந்து அந்த விஷயத்தை ஒரு 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 விஷயத்தை பேசக்குள்ள அது சம்மந்தமான அந்த இதில் வந்து நெகிழ்வுத்தன்மை அவருக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அழுதுருவார். அப்போ அழுதுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு படிமையில் போய் அவரை அறியாமலுக்கு அவரே தானாக உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கு. இதை வந்து நாங்கள் அண்ணன் நடந்த அந்த எங்களோட மௌத்தானந்த அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த பிள்ளைகள் அந்த ஜனாசாவிலையும் நாங்கள் அதை பார்க்கலாம். அப்போ இப்படியான விஷயங்கள் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு ஜனாசாவிலையும் இப்படி சம்பவம் நடந்திருக்கு, அதாவது நம்மளோட ஜவஹர் டாக்டர் அந்த ஜனாசாவிலையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எனவே அவரது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நெகிழ்வு போகக்கூடிய ஒரு ஆள். அப்போ மணிக்கபூதி இருக்காங்க, அவரது பாசறையில் நாங்கள் வளர்ந்தாங்க. உண்மையிலேயே குடுதுவா சம்மந்தமாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் முதல் அறிஞ்சிக்கோணும், நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் சிலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நாங்கள் அதை கேட்க தெரியலேங்கிறதா, நாங்கள் பர்ஃபெக்ட் கிளியர். என்னடா என்னோட வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அது விளங்கி இருக்கும். நான் வந்து
ஆதாரம் இருந்தா காட்டுங்க நான் சொல்லியிருக்கேனே தவிர, நீங்க சொன்னா நாங்க செய்வோம். நாங்க இப்போ அதாவது கீழ்ப்படிவு என்ற விஷயங்கள் எங்களுக்கு இல்லை. ஆதாரம் இருந்தா நாங்க வந்து அதை அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் நாங்க செய்துட்டு போவோம். தவிர அறிவில் மீதித்தனமாக அல்லது எடுத்த போக்கிலே நாங்க பின்பற்றக்கூடிய அந்த நிலைமைகள் எங்கள்கிட்ட இல்லை. அதை நாங்க கபூரி மலிக் கபூரி அவர்கள் மருகும் அவங்களோட அந்த பாசறையில நாங்க வளர்ந்தாக்கள் என்றபடி எங்களுக்கு ஒரு விஷயத்தை அடிச்சு சொல்லுவது, ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றது, ஒரு விஷயத்த சொல்லக்குள்ள இது இல்லையா, இல்லை இருக்கா இருக்கு, இடம் ரெண்டுக்கு நடையில வந்து இருக்கும் இல்லாமலுக்கு இருக்கு நம்ம செஞ்சுட்டு போகலாம், அது ஒரு கேஸ் இல்லை அப்படின்றது எங்கெந்த போக்கு எங்கள்கிட்ட இல்லை. ஸோ எந்த விஷயத்தை நாங்கள் செய்யக்குள்ள நாங்கள் உடச்சி சொல்லித்தரம் எங்களுக்கு வழக்கம். மௌலவியை பொறுத்தளவில் மௌலவி வந்து இறக்க சுவா முடியாது, அடுத்து வந்து எப்பவுமே வந்து நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லுவது மனதளவில் கொஞ்சம் பச்சாதாபப்படக்கூடிய ஆள். அந்தாண்டு உண்மையா காசா அந்த பிள்ளைகள் விஷயத்தில் உண்மையான நோன்புறக்கங்களை சிலர் அழுதிருக்கேன், நாங்கள் அழுதிருக்கேன். ஏண்டா எங்களுக்கு ஈச்சம்பளம் ரோல்ஸ் சம்சா அது இதெல்லாம் படைச்சி நாங்கள் நோம்பு திறக்கோம், ஆனால் காசாவில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த அங்குள்ள மக்களுக்கு வந்து பச்சை தண்ணி ஈச்சம்பளம் கூட இல்லை, பச்சை தண்ணி குடிச்சு நோம்பு பிடிச்சிட்டு இஃப்தார் டைம்லேயும் பச்சை தண்ணியை குடிச்சு தானே அந்த நோம்பு விடுற ஒரு கட்டம் அந்த அங்கே இருக்கு. ஸோ அதே அவர் சொல்லக்குள்ள அவருக்கு நெகிழ்வு தண்ணியின் காரணமாக அவர் அழுதிட்டார், அதே டைம்ல கையேந்திட்டார். உண்மையாக நாங்கள் வந்து நேற்று நான் எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பாக கொண்டாடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, சிலர் வந்து வெளி வெளியூர் போயிருக்காங்க, சிலர் வந்து பிரியாணி ஆக்கி எல்லாருமே பிரியாணி ஆக்காத இடமே இல்லை. அப்போ அந்தளவுக்கு நாங்கள் சிறப்பாக கொண்டாடிக்கோம். ஆனால் எங்களோட ஒரு இனம் கடுமையான ஒரு கஷ்டமான நிலைமையில அடிபட்டு. ஸோ நாங்கள் என்ன விஷயத்தை பேசிருக்கோம், என்ன விஷயத்தை பேசுகிறோம் என்றது அங்கே இம்பார்ட்டன்ட். மௌனிகள் உண்மையாக ஏன் கை ஏந்தினார வரதுக்குண்டா, நீங்கள் கேளுங்க, தனித்தனியாக கேளுங்கன்றதை என்கரேஜ் பண்ணாதே தவிர அவர் கூட்டுக்குவாவுக்கு கையெழுந்தினார் என்ற விஷயம் அங்கே இல்லை. மக்களுக்கு ஒரு மக்களுக்குள்ள தெளிவு இருக்கும். இப்போ சிலர் வந்து என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க, மிச்சம் ஒரு நல்ல விஷயத்தை பேசியிருக்கேன், அது கூட்டுக்குவாவை இல்லாமல் காய்க்கிறது பெரிய ஒரு இதான விஷயம், அப்படியா அப்படியா கூட்டுக்குவா கட்டாயம் வேணும், காலாகாலமாக பின்பற்றப்பட்டது அந்த விஷயத்தை இல்லாமல் காய்க்க போட்டாங்க, அப்படி நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படி இப்படியே சிறப்பு சொல்லி பேசினாங்க. அப்போ அது உண்மை இல்லை, 100 பேர் இல்லை 90 பேர் கையெழுந்தினா அது உண்மை ஆகிறாது. உண்மை எங்க இருக்கு, நாள் குரான் ஹதீஸ்ல இருக்கா, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்களா, செய்யுங்க, ரசூலுல்லாஹ் செய்யலையா, செய்யவே செய்யாதீங்க. பிதுவத் பிதுவத்வாதிகள் நரகத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஹதீஸ். அப்ப பிதுவத் நீங்க சிறுக்கெல்லாம் கேட்க தேவை, பிதுவத் செஞ்சாலே போதும், அல்லாஹ்வுக்கு நினைக்க தேவையில்லை, பிதுவத் செஞ்சாலே போதும். ஆக பிதுவத்தான ஒரு விஷயத்தை நாங்க தெளிவின்மையாக நாங்க இருக்கிறது ஒரு பயங்கரமான விஷயம். அப்ப நாங்க தொழுகையிலும் சரி தொழுகைக்கு பின்னும் சரி இபாதத்தான விஷயங்கள்ல எங்களுக்கு அந்த விதியத்தை கொண்டு அதுக்குள்ள பூர்த்தி அதை வந்து நாங்கள் பின்பற்றுறது எங்களுக்கு நரகத்தை கிட்டு செல்லும் என்ற விஷயத்தை நான் தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறது. ஏன்னா ஒவ்வொரு ஜும்மாவிலையும் சரி ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் சரி குல்லு விதத்தின் வலாலா என்ன குல்லு வலாலத்தின் பின்னார் சொல்லி அந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஒரு எப்படின்ற ஒரு ஃபார்மட்டி செல்லி போட்டு போகிற மாதிரி இல்லை. அது அதுதான் அந்த விஷயம், அதுதான் இம்பார்ட்டன்ட், அதுதான் ஒரு உரையின் அடி அடி நாதமாக இருக்கின்ற என்ன காரணம், அது தவறக்கூடாதுன்றதான் காரணம். ஆகவே மௌலவி வந்து என்ன சொன்னார் எது செஞ்ச எல்லாருக்குமே தெளிவிருக்கி கூட்டுதுவா இல்லை, எல்லா மௌலவிக்கும் தெரியும், நீங்கள் மௌலவிங்கிற ஒவ்வொரு மௌலவியத்தையும் கேளுங்க, கூட்டுதுவாரி பேசலாம் கேளுங்க, கூட்டுதுவா இருக்கா மௌலவி இல்லை என்ன சொல்லுவாங்க, அவங்களோட சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து கூட்டுதுவாக்குள்ளே போய் இருக்கலாம், அது நாங்கள் அது அவங்களோட பேசுனர். ஆனால் உண்மையாக இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் அல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழ் வாழ் ஒவ்வொரு மௌலவியத்தையும் நான் கேட்ட மாட்டா, அவங்க வந்து இல்லை கூட்டுதுவா இல்லைன்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில வருடங்களுக்கு முந்தி கூட்டுதுவா சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தது நாங்கள் தான், நாங்கள் அதுலேயே நாங்கள் இருந்தோம். அப்போ அந்த மஞ்சள் நோட்டீஸ் வெளியானது மருத்துவமனை ஜமீத்துல்லமா வந்து எங்களுக்கு அந்த 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 கூட்டுதுவா இல்லை என்ற அந்த ஃபத்வாவை மருத்துவமனையில் பகிரங்கமாக வெளியிட்டுச்சு. சில மௌலவியமாக பகிரங்கமாக சொன்னதுக்காக அவங்களுக்கு பள்ளிவாசல்களில் என்னது ஜும்மா கொடுக்காத சூழ்நிலைகளும் இருந்திருக்கு. எனவே அப்போ அப்போ அந்த அப்படியான விஷயங்கள் அந்த நேரத்திலேயே நாங்கள் வந்து அதில் கடுமையான கிளியரில் இருந்திருக்கு, கிளியராக இருந்திருக்கோம். மௌலவியை பொறுத்தளவில் மௌலவி செட்டியது வந்து அவர் தன்னிச்சையாக செய்த விஷயம், அவர் ஒவ்வொரு தனிமனிதனுடைய துவாக்களையும் அவர் செய்யணும் என்று சொல்லி தனித்தனி துவாக்களை நீங்கள் செய்யணும் இந்த காசா மக்களுக்காக செய்யணும் என்று அவர் அவரது வலியுறுத்துறதுக்காக செய்தாரே தவிர அது கூட்டுதுவா அல்ல. எனவே இது சம்பந்தமான விஷயத்தில் நடுநிலையாக இருந்தார்ன்றது அபத்தமான விஷயம். நடுநிலையாக நடுநிலையான ஆள் அவர் அல்ல, அவர் தௌஹீத்வாதி. ஆகவே அது அதே மாதிரி கொள்கை அல்ல, கொள்கை அவர் கொள்கையை விடுத்து அவர் இதை செஞ்சிருக்கார் என்ன இந்த கூட்டுதுவா ஓதிருக்காருன்னு அந்த விஷயத்தை சொன்னாங்க. ஆன்மீகமான அவர்களுடைய செயற்பாடு அப்படி இருக்கேன்னு சொல்லி அவர் கொள்கையை விடல, கொள்கை விட்டணும் யார் சென்னார், அதை நீங்கள் ஊரை திருத்தத்துக்கு வெளிக்கிட்டு சும்மா தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் போட்டுக்கு குழப்பிக்கு மக்களையும் குழப்பி விட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாக நான் இந்த பதிவை போட வேண்டிய அவசியம் இல்லை, நேற்று போட்டதுனால் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் போட்டேன்னா
இதுல இப்படி ஒரு விஷயம் பரவணம் பண்றதுக்காக நாங்க போட்டோம். ஆகவே அவர் கொள்கையை விடவில்லை, அவர் ஒரு கொள்கைவாதியாக இருக்கிறார், அவர் தௌஹீத்வாதியாக இருக்கிறார், அவர் வந்து கூட்டுத்தொகை ஓதுறதுக்கு எதிர்ப்பானவர், கூட்டுத்தொகை ஓத மாட்டார், ஓதவும் இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் மாட்டது, நடக்கவும் இல்லை. இதுக்கு அவர் அவர் அவரது இதுவா செய்தது தன்னிச்சையாக அவர் அந்த மக்களுக்காக செய்ததை தவிர வேறொன்றும் அல்ல. எனவே அந்த விஷயத்தில் நாங்கள் கிளியர் அறிக்கோம், மக்களும் கிளியர் அறிங்க. கூட்டுத்துவா அல்ல, கூட்டுத்துவா அது கூட்டுத்துவா அல்ல, தனிப்பட்ட அவருடைய துவா என்பதை நான் வலியுறுத்தி கூறுகிறேன். எனவே கூட்டுத்துவா இல்லை என்பதை, கூட்டுத்துவா இல்லை 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 என்பதை நான் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது ரம்மி நல்ல சொல்லதான் சொல்லுமா, அவங்க மதுரை யுத்தத்தில் கூட துவாவை தனித்து தான் செய்திருந்தாங்க. ஒரு தொழுகையில் கூட பின்னுக்கு கூட்டுத்துவா ஓதின சரித்திரங்களோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இல்லை. ஆகவே கூட்டுத்துவா இல்லை என்பதை நாங்கள் உண்மையாக வலியுறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கோம். எனவே சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டிருக்கும், அதுக்காக நான் உளமாற வருத்தம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.